விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. இன்று புரட்சி தலைவி நம் இதய தெய்வம் அம்மா அவர்களின் பிறந்த நாளான நன்னாளில் இந்த முடிவை அறிவிப்பதற்காக காத்து கொண்டிருந்தேன். எங்களின் அரசியல் பிரவேசத்திற்கு இருப்ப ஒரு இயக்கமாக பேரவையை தொடங்கியிருக்கிறோம். அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாதையில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இரட்டை இலையை மீட்க வேண்டும். அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் மலர செய்ய வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும். உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக என் பின்னால் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த பயணம் இருக்கும். I will definitely contest from RK அவர் தொடர்ந்து என்னை பற்றி ஊடகங்களில் பேசிக் கொண்டு வருகிறார். அதை நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன். அதற்காகத்தான் மரியாதை நிமித்தமான சந்திப்பையும் நாங்கள் ஏற்படுத்தினோம். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். முதலில் என்னுடைய பயணத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுத்த பின்னர் ஆலோசிக்கப்படலாம். இந்த அமைப்பு அரசியல் களத்தில் பணியாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளை ஆற்றி அவர்கள் கருத்துக்களை சேகரித்து முடிவுகளை மேற்கொள்ளுவோம். இந்த அமைப்பில் நான் பொருளாளராக நியமிக்கப்பட்டேன். நிச்சயமாக அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அவர் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த குடும்பம் தான், வேறு யாருமே கிடையாது. எண்ணம் இருக்கிறது, நிச்சயமாக அதற்கான பணிகளை மேற்கொள்ளும். இது குறித்து மக்கள் முடிவு செய்வார். மக்கள் பணி என்பதெல்லாம் அவரவர் விருப்பத்திற்கேற்ப நடைபெறுவது கிடையாது. முதலில் மக்கள் அதை விரும்ப வேண்டும், நாம கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுது உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். என்ன பணி செய்தார்கள் அவரிடம் கேளுங்கள். மக்களுக்காக என்ன செய்தார்கள்? மக்களுக்காக பணி செய்து கொண்டிருந்த அம்மா அவர்களுக்கு களங்கம் விளைவித்து அவர்கள் சுயநலத்திற்காக அவர்கள் குடும்பத்தினருக்கு தேவையானதை செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அவர் செய்து கொண்டிருந்தார். அவரை உங்களால் ஏற்க முடியும், ஆனால் உண்மையாக நல்ல சிந்தனையோடு தமிழக மக்களுக்காக எனது வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இதை மக்களும் தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்களும் நிச்சயமாக புரிந்து கொள்வார். எந்த நிலையையும் எந்த காலகட்டத்திலையும் நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. முதலிலிருந்தே நான் சொல்லி வருகிறேன், மக்கள் விரும்பினால்தான் இந்த பணிக்கு நான் வருவேன் என்று.
இதை கட்டாயம் என்று சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக அதை விரும்புகிறார்கள். அதன் கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துவிட்டு, அவர்கள் கருத்துக்களை சேகரித்து விட்டு பின்பு இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். குடும்ப அரசியல் இருக்கும், குடும்ப அரசியல் என்று சொல்லிவிட முடியாது எளிதில். ஏனென்றால் நாங்களாக இதை கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. முதலில் இந்த இடத்தில் நான் இன்று அமர்ந்திருப்பது மக்களின் விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை. சொத்து குவிப்பு வழக்குல 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ஜெயலலிதாவுக்கு. அந்த கடனை வந்து தீபக் வந்து கண்டிப்பாக சேர்த்து கட்டும், இல்லைன்னா நானே கட்டணும்னு சொல்றாங்க. நீங்க எதுனால கடனை அதை கட்டுறதுக்கு, அபராதத்தை கட்டுறதுக்கு நீங்க எதுவும் முன் வருவீங்களா? இப்படியெல்லாம் ஒரு கருத்தை வெளியிடுவார் என்று எனக்கு அறவே தெரியாது. இதற்கு பின்னால் நிச்சயமாக அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் விலகிக் கொள்ள வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. ஏனென்றால் என்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்கிவிட்டேன். நான் ஆர்கே நகரில் போட்டியிட வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். இன்னும் அவர் எந்த செயல்பாட்டையுமே நிரூபிக்கவில்லை. அதை பொறுத்திருந்துதான் பார்த்து விமர்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏதோ யார் வேண்டுமானாலும் தமிழகத்திற்கு முதல்வர் ஆகலாம் என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது. எனது சுற்றுப்பயணத்தை நான் தொடங்க உள்ளேன். முதல் கட்டமாக ஆர்கே நகரில் தான் என்னுடைய பயணம் தொடங்கும். அரசியல் பயணம் தான் இது. நன்றி. தொடர்ந்து இது போல பதிவுகளை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகடன் டிவிக்கு. நன்றி.